நாட்டில் விசேட போதைப்பொருள் சோதனை ஊர்தி மூலம் கண்காணிப்பு. கொழும்பில் நேற்று காலை 6 மணித்தியாலங்கள் மேற்கொள்ளப்பட்ட விசேட போதைப்பொருள் சோதனையில் 285 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது அண்மைய வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட தனித்துவமான நடவடிக்கை என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவா தெரிவித்தார். விமானப்படை, காவல்துறை, விசேட அதிரடிப்படை மற்றும் சிறிலங்கா இராணுவத்தினரும் ஈடுபட்டிருந்த இந்த நடவடிக்கை சில வாரங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின் பிரகாரம் ஆரம்பிக்கப்பட்டது என தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் அடையாளம் காணப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பலர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்றைய சோதனையில் 1 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் 1 கிலோகிராம் கஞ்சாவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக நிகால் தால்துவா தெரிவித்துள்ளார். மேலும் தெற்கிலும் விசேட அதிரடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். உள்ளூராட்சி தேர்தலை நடத்த அரசாங்கம் பின்னடிப்பு. இலங்கையில் நடத்தப்பட உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைமுறைகளை ஆரம்பிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்து அரசாங்க அச்சகத்துக்கு இதுவரை அனுப்பப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் எஞ்சிய உறுப்பினர்களினால் கையொப்பமிடப்பட்ட வர்த்தமானி அரசு அச்சகத்துக்கு இதுவரை கிடைக்கப்படவில்லை என அரசு தகவல் திணைக்கழகம் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் 9 நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்த போதிலும் அது தொடர்பான வர்த்தமானி இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசு அச்சகம் முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டலவியல் திணைக்கழகம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இன்று முதல் நிலைமை மோசமாகும். இன்று முதல் நாடு முழுவதும் மழை பெய்வதற்காக வாய்ப்புகள் அதிகம் என வளிமண்டலவியல் திணைக்கழகம் அறிவித்துள்ளது. நாளை மற்றும் பிப்ரவரி 1 தேதிகளில் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் 150 மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்கழகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னஞ்சல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கழகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்திருப்பதாகவும் நாளை மேலும் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்துக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாளை முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சுயாதீன ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தீர்மானத்தை அதிகாரிகள் அமல்படுத்தாமை தொடர்பில் இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று மாலை விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்திய அவர் சுயாதீன ஆணைக்குழுவின் பணி சுயாதீனமாக செயற்படுவதே தவிர அரசியல் அதிகாரத்தின் தீர்மானங்களை அமல்படுத்துவதல்ல என தெரிவித்தார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் சாணக்கியன் வெளியிட்ட தகவல். இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் பற்றி தங்களுடைய நிலைப்பாடுகளை மக்கள் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு தேர்தலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கல்குடா தொகுதியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் விழா நேற்று முன்தினம் சித்தாண்டியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள இந்த தேர்தல் மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தவரையிலும் சரி, வடக்கு கிழக்கு மாகாணத்தினை பொறுத்தவரையிலும் சரி, மிக முக்கியமான தேர்தல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நாம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 தொகுதிகளிலும் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். அந்த அளவுக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக காணப்படுகின்றது என அவர் கூறியுள்ளார். இம்முறை தேர்தலிலே எங்களுக்கு ஒரு ஒரு இடத்துக்குள் எங்களுடைய அனைத்து ஆதரவாளரையும் எடுக்கக்கூடிய அளவு ஒரு மண்டபம் மட்டளப்பு இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் 3 தொகுதிக்கு 3 கூட்டங்களை நாங்கள் நடந்து தீர்மானம் எடுத்தோம். நாங்கள் யோசித்து பார்த்தோம், மட்டக்கப்படி ஆகக்கூடிய மண்டபம் எது, அந்த மண்டபத்தை எத்தனை பேரை உள்ளடக்கலாம் என்று பார்த்தால் எங்களுடைய ஆதரவு தளங்கள் ஆதரவானவர்கள் எல்லாரும் வந்தால் அந்த மண்டபத்துக்குள்ளே இடம் காணாமல் பதரை போடவில்லை என்று சொல்லியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த முடிவு. உண்மையிலே எங்களுடைய கடந்த நேற்றைய தினமும் இன்று காலையிலேயும் வந்து எங்களுடைய தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டங்களிலே தமிழரசு கட்சிக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும், கடந்த காலத்திலே ராஜாங்க அமைச்சர் மேலருக்கு வாக்களித்து ஏன் ஏமாந்து நீங்கள் எல்லாம் பல விடயங்களை நான் சொல்லியிருந்தேன். இன்று நாங்கள் சில நேரங்களிலே சிலர் சொல்லலாம், நீங்கள் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்றீங்கள், நீங்கள் என்ன செய்திருக்கீங்க என்றும் கேட்கலாம். எங்களுடைய குருநாதன் ஐயா மிக அழகாக எங்களுடைய தமிழருடைய காணிகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்கிறோம் என்று ஆதாரத்துடன் அந்த வழக்கு இலக்கங்களுடன் இலங்கை குடியரசு சட்டத்தில் இருக்கும் இலக்கங்களை எல்லாம் சொல்லி
நாங்கள் காணியை மாறி பாதுகாத்திருக்கோம் என்று சொல்லியிருந்தார். ஐயா சிறிநேசன் அவர்களிடம் பேசும் பொழுது இந்த மாவட்டத்திலே இந்த ராஜாங்க அமைச்சர் இணைந்து இப்படி மாவட்ட மக்களுக்கு செய்யும் துரோகங்களை பற்றி மிக அழகாக சொல்லியிருந்தார். நகை கொள்ளையில் ஈடுபட்ட நால்வர் கைது. வீடொன்றுக்குள் வாள்களுடன் புகுந்து வீட்டில் உள்ளவர்களை அச்சுறுத்தி நகைகளை கொள்ளையடித்து தப்பித்த கும்பலை சேர்ந்த நால்வர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கொள்ளையிட்ட நகைகள் வாள்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் மூன்று கோயிலுக்கு அண்மையாக கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது. 5 பேர் கொண்ட கும்பல் வாள்களுடன் வீட்டுக்குள் புகுந்து அங்குள்ளவர்களை இருத்தி வைத்து 3 பெண்களை அடித்து துன்புறுத்தியும் வயோதிபர்களை அச்சுறுத்திவிட்டு 12 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பித்தது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அது தொடர்பில் யாழ்ப்பாணம் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சரின் கீழான போலீஸ் பரிசோதகர் மேனன் தலைமையிலான யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளில் சுன்னாக முனைவில் பகுதியை சேர்ந்த 25-26 வயதுடைய நால்வர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடம் கொள்ளையிட்ட நகைகளில் ஒரு பகுதி அடகு வைக்கப்பட்ட நிலையில் பற்றிச்சீட்டுகள் மற்றும் வாள்கள் என்பன கைப்பற்றப்பட்டன. இதேவேளை கடந்த ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் தினத்தன்று வீதியில் சென்ற ஆசிரியர் ஒருவரை தாக்கிவிட்டு நகையை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் இந்த சந்தேக நபர்களுக்கு தொடர்புள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. இலங்கையில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒரு வார காலத்துக்கு அரசு நிறுவனங்கள் இயங்கும் அனைத்து கட்டிடங்களிலும் தேசிய கொடியை ஏற்ற அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன்படி 4ஆம் தேதி 75வது சுதந்திர தின விழாவை சிறப்புற கருதி 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தேசிய கொடி ஏற்றப்படும். பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் இது தொடர்பான சுற்றறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு உரிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரங்களை கொள்வனவு செய்வதற்கு 16,000,000,000 ரூபாய் ஒதுக்கீடு. 2022-2023 பெரும்போகத்துக்காக உரங்களை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் 16,000,000,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் உரங்களை கொள்வனவு செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பூரண ஆதரவை வழங்கியுள்ளதாக கூறினார். விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகள் குறித்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். உரங்களை விநியோகிப்பதற்காக தீவின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக மாவட்ட குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலதிக செய்திகளின் காணொளிகள் உங்களுக்காக. தமிழர்சி கட்சியில் இருந்த அசரப்பவர்கள் தமிழர்சி கட்சியிலிருந்து விலகி போய் இன்றே இந்த மாகாணத்தில் முஸ்லிம்களை எங்கே கொண்டு வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் நாம சிந்திக்க வேண்டும். ஒருவேளை அசரப் போன்றவர்கள் தமிழர்சி கட்சிக்குள் இருந்தால் முஸ்லிம் சமூகம் நாசமத்து போய் விளக்குமானது. அவர்கள் விலகி முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கினால் இன்றைய தமிழ் பகுதிகள் முஸ்லிம் பகுதிகள் பெரிய சவுதி கட்டார் துபாய் போல் காட்சியளிக்கிறது. எங்களுடைய பகுதிகள் எடுத்து பார்த்தால் ஓல குடிசைக்குள்ளும் தாரக்கோட்டிலுக்குள்ளும் தாய் தாப்பன் புதிதாக திருமணம் செய்த பிள்ளைகள் கை குழந்தையோடு இருக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தாரக்கோட்டில் அதுக்குள்ள மனிதர்கள் வாழ்வது என்பதே கஷ்டம். கடைசியில் எங்களுக்கு தமிழரசு கட்சி சின்னத்தை வீட்டு சின்னத்தை பிரபலியமாக்கினது மட்டும்தான் மிச்சம். அதனால் தான் அது ஒரு பிராண்டா போயிட்டு. ஆனால் இந்த வீட்டு சின்னம் இதுல வீட்டு சின்னம் இல்லண்டா ஒருவன் வரமாட்டான். ஒருவரும் தமிழரசு கட்சியில் உள்ள பாசத்துல வந்து கேட்கல. வீட்டு சின்னத்துல கேட்டால் ஏசா வெல்லலாம் என்றதுக்காகத்தான் நிறைய பேர் வந்து அதுல வாக்கு கேட்டாங்க. ஆனா வாக்கு போடுற கணம் பிடித்துக் கொள்ளணும். இந்த வீட்டு சின்னத்துல கேட்கிறவனுக்கு போட்டு போடுறதால நமக்கு உரிமையும் இல்ல, அபிவிருத்தியும் இல்ல, தீர்வும் இல்ல, ஐயங்கனைக்கு சவக்காரையும் இல்ல. எங்கட நிலம் பறி போயிருக்கு, பலம் பறி போயிருக்கு, நாளுக்கு நாள் எங்கட நிலம் பலம் எல்லாம் பறி போய் கொண்டாரு. அதனால வீட்டு சின்னத்துல கேட்டா லேசா வெல்லலாம் என்றது எல்லாரும் சிந்தனையிலையும் பதிஞ்சது. தமிழரசு கட்சி நாளைக்கு வீட்டு சின்னம் இல்லாம மரத்தையோ அல்லது வேற என்ன சின்னத்தை கொண்டு வந்தா ஒருவனும் வரமாட்டான். ஒருவனும் வரமாட்டான். ஏன்னா இந்த பிராண்ட வீடு சின்னம் என்ற பிராண்ட எல்லாரும் போக சாய்க்கும். நேற்று தர போயிட்டு விவசாயிகளுக்கு உரம் இல்லாம போயிட்டு இருக்கிற மண்ணையும் கலந்து விற்கிறாங்க. இப்படியே போக்குல பார்த்தா 100,000 வேலை வாய்ப்பு. சில மக்கள் எல்லாரும் நினைச்சார்கள் 100,000 வேலை வாய்ப்புல எங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். 100,000 வேலை வாய்ப்பை பொறுத்தளவிலே ஒரே ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் உதாரணமாக சொல்றேன். அதை வைத்துக் கொண்டு நீங்கள் வேலை உடையங்களை முடிவெடுக்கிறாங்க. கிராம சேவையாளர்கள் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக வந்து நீங்களும் உங்களுக்கு அறிந்திருப்பீங்க. இந்த கிராமத்திலே இந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு தகுதி உள்ள நபர் இவர் தான் என்று ஒருவரை தெரிவு செய்தார்கள். அவர்களும் நம்பிக்கையோடு இருந்தார்கள். நேர்ம பரீட்சைக்கு போனார்கள். ஆனால் ஒருவர் சொன்னார், சார் நேர்ம பரீட்சைக்கு போறேன்னா. ஆனால் நேர்ம பரீட்சைக்கு போயிட்டு இருக்கிற கருத்து சாரி உடுத்த அந்தி அக்கா மேரும் கருத்து சட்டை போட்ட அஞ்சு அண்ணா மேரும் வந்திருந்தார்கள்.
நல்ல வசதியான ஆக்கள் சார், நேர்மை பட்சத்துக்கு அவங்களும் வந்திருக்கிறாங்க. அப்ப ஐந்து பேர்னு சொன்னார். ஏதோ மோசடி நடக்க போகுது விளங்கிட்டு. உடனடியாக அந்த தெரிவுகளுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ராணுவ அதிகாரி அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பேன்னு சொன்னேன். இப்படியெல்லாம் நடக்குதுங்களுடைய மாவட்டத்தில் என்ன பார்த்துருக்கிறீங்க? அப்பா சொன்னார், அதை தான் நானும் பார்த்தேன், செய்கிற மோசடியான வேலையை பாருங்கள். அவர் சொல்றேன், இப்போ தெரிவு செய்ய வந்த ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சார் இன்னும் மோசமான ஆக்களாக இருக்கிறாங்க சார், நீங்க இதை பாராளுமன்றத்தை கட்டாயம் கயக்க வேணும்னு. அப்ப நேர்முக பரீட்சை நடத்தி 100,000 வேலை வாய்ப்பிற்குள்ளே அவங்கள் வேலை வாய்ப்புக்கு அந்த தெரிவு செய்யற குழுவுக்கு தலைவர் சொல்றார் என்ன மோசமான வேலையை பார்க்கறாங்க என்று சொன்னால், திருப்பி ஆராய்ந்து பார்த்தா என்ன நடந்தது? ஒரு கிராமத்துல அவர்கிட்ட கேட்டான், ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு கிராமத்துல ஒருவர் நேர்முக பரீட்சைக்கு வந்தார் தம்பி. அவர் வந்தது FTZ என்ற ஒரு மோட்டர் பைக், அதுல பெறுமதி 7.5 லட்சம் அப்படி இருக்கும். இது 7.5 லட்சம் பெறுமதியான மோட்டர் பைக்ல வாரவருக்கு என்னதுக்கு இந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுத்தவர்கள் ஆராய்ந்து பார்த்தால், அவர் இங்கே ஒரு பார் வச்சிருக்கிறவருடைய மகனா. அப்ப இந்த கிராமத்திலே 100,000 வேலை வாய்ப்பின் கீழே உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை நேரடியாக அரசாங்கம் தர வேலை வாய்ப்பு கொடுத்தால், நீங்கள் வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பின ஒரு ராஜாங்க அமைச்சர் அந்த பெயர்களை வெட்டி பார் வச்சிருக்கின்ற மனு கொடுக்கிறது தானே இந்த கிராமத்தின் மக்கள் வாக்களிக்கிறவர் என்று அந்த கேள்வி நீங்கள் கேட்கவும். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.